ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா? ஒரு சூப்பரான பூட பயனை தான் பார்க்க போகிறோம். அதுதான் செம்பருத்தி பூ. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கார்டனிங் ஐடியாவையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்லேயே ஒரு செம்பருத்தி செடி இருந்தால் அது டாக்டர் நம்ம கூடவே இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அது ஏன்டா அது அதிகமான மருத்துவ குணங்களை அடக்கி இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். அஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், வாய்ப்புன்னு உள்ளவங்க அஞ்சு செம்பருத்தி பூவின் இதழ்களை தினமும் ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தாலே போதும், புண்ணெல்லாம் குணமாயிடும். செம்பருத்தி பூவை பசுமையாகவோ அல்லது காயை வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு காலையிலும் மாலையிலும் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் குணமாகும் சொல்லுவாங்க. செம்பருத்தி பூ இதழ்களை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சியோ அல்லது தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குளித்தா தர சூடு நீங்கி குளிர்ச்சி ஆகிடும். அடுத்தது செம்பருத்தி பூவை காய வச்சு அதை பொடி செஞ்சு டீ மாதிரி போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் குடிச்சு வந்தால் இரத்தம் தூய்மை அடைந்து உடல் பளபளன்னு ஆகிடும். செம்பருத்தி பூ இதய நோயாளிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய படப்படப்பு, வலி, இரத்த குழாய் அடைப்பு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது. செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பேன் பொடுகு போன்றவை நீங்குமாம். முக்கியமாக தினமும் ஒரு செம்பருத்தி பூவின் இதழ்களை சாப்பிட்டு வந்தால் செம்பருத்தி பூவின் தங்க சத்து உடலுக்கு கிடைக்குமா. இதனால் உடலும் தங்க நிறம் பெறும். அது மட்டும் இல்லாமல் இரத்தமும் சுத்தமாகும், இதயமும் வலுப்பெறும். அதே போன்று நம்மளை மாதிரி படிக்கும் மாணவர்கள் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும். இப்படி ஏகப்பட்ட யோசனை செம்பருத்தி பூவில் இருக்குதுங்க. உங்களுக்கும் இப்போ வீட்டில் செம்பருத்தி பூ வைக்கணும்னு ஆசை வந்திக்குமே, போய் உடனே செம்பருத்தி பூவை வைங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு எங்கள் கார்டனை உங்களுக்கு காட்டும்போது எனக்கு தெரிஞ்ச கார்டனிங் ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு ஸ்மால் கார்டனிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்லர்னு சொல்லுவாங்க. இதனால் என்ன யூஸ்ன்றா, ஒரு நாலஞ்சு செடியோ மரமோ அடுத்தடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயோ இருந்துச்சுன்றா இந்த ஸ்ப்ரிங்குலரை பைப்போட கனெக்ட் பண்ணி செடிகளுக்கு நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு பைப்பை ஆன் பண்ணிட்டா போதும். நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்மால் ஃபவுண்டைன் போல் நல்லா சுற்றி அடிக்கும். நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்த்துக்கலாம். அந்த இடமே ஜில்லுண்டு ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.